நேச்சுரல் ஜாஃபர் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கீழே உள்ளவாறு ஒரு பதிவை போட்டு முன்னாள் தௌஹி ஜமாத்தினர் பரப்புகிறார்கள், இதற்கு உரிய விளக்கம் தரவும் அப்படின்னு போட்டு எழுத்து பதிவு தான், எழுத்து தான். என்ன எழுத்தை படிக்கிறேன், என்ன பதிவு ஒன்று கேட்டால், இறைவன் ஒருவரை இழிவுபடுத்த நாடினால், தலைப்பு இது டிஎன்டி ஜாலுக்கு பரப்புகிறாங்க. ஒரு காலத்தில் மௌலுது ஷிர்க் என்று சொன்னவர், என்னை சொல்கிறாங்க அப்படி, மௌலுது ஷிர்க் என்று சொன்னவர் இந்த வீடியோவில் மௌலுது பிதத் என்றும் அதை ஓதுபவரை பின்பற்றி துரலாம் என்றும் சொல்கிறார். ஒரு காலத்தில் ஆட்டோமேட்டிக் பாசிட்டிவ் பப்ளிசிட்டியில் பறந்த ஜெயினுல் ஆபிதீன் இன்றைக்கு நெகட்டிவ் பப்ளிசி கிடைத்தாலும் பரவாயில்லை, மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்று அலைவதை பார்க்க முடிகிறது. தான் ஃபீல்ட் அவுட் ஆகிவிட்டதை ஏற்க முடியாமல் நான் இன்னும் களத்திலே இருக்கிறேன் செயற்கையாக காட்ட முயற்சிக்கும் பிஜேயின் நிலை அந்தோ பரிதாபம். ஒருவனை அல்லாஹ் இழிவுபடுத்த நாடிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இன்றைய பிஜேவின் இன்றைய நிலையை கொண்டு அறிந்து கொள்ளலாம். தன் பாலியல் சேட்டையை மறைக்க மத வழிதவறி பயணிக்கும் பிஜே நேர்வழி பெறுவது இறைவனின் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி எம் நூர் முகமது டிஎன்டிஜே இப்படி ஒரு கிற்கணைஞ்சிருக்கிறான், ஒரு பதிவை போட்டிருக்கிறான். ஃபீல்ட் அவுட் யார் ஆகியிருக்கிறா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு ஓடுறானே, அவன் ஃபீல்ட் அவுட் ஆகுறானா? வார வாரம் எந்த கேள்வினாலும் கேளுங்கன்னு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமே, யார் ஃபீல்ட் அவுட் ஆகுறா? நேருக்கு நேர நீ வா, கொஞ்சம் ஜமாத்தை கூட்டிகிட்டு வா, அனைத்தை பற்றியும் பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்றவன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டானா? நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லி போர்வை போச்சுட்டு ஓடுறாங்களே, அவன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டானா? ஃபீல்ட் அவுட்ருங்கிறது அது சும்மா அந்த, அதாவது என்னென்னு கேட்டால், இவங்க இந்த ஜமாத்தில் இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் ஒரு வெறி கட்சின்ற அடிப்படையில் இருந்திருக்காங்களே தவிர கொள்கையை வழங்கி ஒரு பயிலுமே இருக்கலை. இந்த நிர்வாக கீழ் மட்டம் மேல் மட்டத்தில் இருக்க எல்லாருமே எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டால், நமக்கு ஒரு மர்க்கஸ், நமக்கு ஒரு கட்டமைப்பு, நம்ம இந்த கிளை தலைவர், நம்ம இந்த பொருளாளர், நம்ம விஷ்ணு கார்டு, இதுக்கு தான் இருந்திருக்கிறாங்க என்பது தான் இந்த பதிவில் இருந்துருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க இல்லை, ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், எது மூழுது உதறது பிதத்து என்று நான் ஒரு சொல்கிறேன், அது மூழுது பற்றி அதை எடுத்து போட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், பாருங்க மா மரகலண்டு போச்சு அப்படின்ற மாதிரி நான் முந்தி வந்து மூழுது வந்து சிறுக்குன்னு சொல்லிட்டேனா, இப்போ என்ன செய்கிறேன்னா மூழுது பிதத்துன்னு சொல்கிறேன்னா, எப்படி நெகட்டிவாக போய் நெகட்டிவ்னா எதிர்மறையாக என்னத்தையாக சொல்லி மக்களை ஈர்ப்பதற்கு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அவங்க எடுத்து போடுற வீடியோ இருக்குல்ல, அது இப்போ பேசுனது இல்லை, அது எப்போ பேசுனது, அது 10 வருஷத்துக்கு ரொம்ப முந்தின காலத்துது. 10 வருஷத்துக்கு முந்தி பேசுனதுங்கிறது கூட என்ன செய்யலாம்னு கேட்டால், அதாவது இந்த இந்த வீடியோ என்கிட்ட இல்லை, அதை போட்டிருந்தேன் தான் எங்கேருந்து எடுத்தேன், எடுத்தால் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த இமேஜை பாருங்கள், இது வந்து இதனுடைய இந்த படமாக காட்டுறேன்ல, இதனுடைய வீடியோ எனக்கு பின்னாடி போட போகிறேன், இந்த படத்தை எது காட்டுறேன்னு கேட்டால், இந்த வீடியோ வந்து எதுலேருந்து எடுத்தேன்னு கேட்டால், இஸ்லாம் கேள்வி பதில் அப்படிங்கிற யூடியூப்லேருந்து எடுத்துருக்குறோம். அதில் என்ன போட்டிருக்கான்னு கேட்டால், 10 வருஷத்துக்கு முந்தியது, அதில் டேட் போட்டுருவான், நீங்கள் யூடியூப்ல ஒன்று போட்டீங்கன்னு சொன்னால் 10 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கானா, 10 வருஷத்துக்கு முந்தினது வந்து 10 வருஷத்துக்கு முந்தின இமாமை பிதத்து இமாமை பின்பற்றி துரலாமா என்கிறது 10 வருஷத்துக்கு முந்தின ஒரு விஷயம். அப்போ 10 ஆண்டுக்கு முந்தின ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது பெருசாக கேட்டவா, இந்த பாருங்க 10 வருஷம் முந்தின்னு இருக்கா, அப்போ 10 வருஷத்துக்கு முந்தி போட்ட ஒரு பதிவை, இது 10 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு சொல்ல முடியும், அதுக்கு முந்தையும் இருக்கலாம், ஒருத்தருடைய யூடியூப்பில் 10 வருஷம் முந்தின கிடைச்சிருக்கு, சில பேர் 4 வருஷத்துக்கு முந்தி போட்டிருக்காங்க, சில பேர் 2 வருஷத்துக்கு முந்தி இந்த பதிவு போட்டிருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முந்தையும் ஒரு ஆள் போட்டிருக்காரு, அதுக்கு முந்தினா தான் இருக்கும். அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசிய ஒரு விஷயம், மூலதை பற்றி நான் பேசுனேன்னு சொல்கிறாங்களே, இப்போ யார் மரகளை நிற்கிறான்னு விளங்குதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அதில் கூட பேக்ரவுண்டை பாருங்கள் என்ன இருக்குது, டிஎன்டிஜே கொடி கலர் இருக்குதா, இது இப்போ உள்ளதில் இருக்குமா, இருக்காது. அப்போ டிஎன்டிஜே பேக்ரவுண்டில் இருக்கிறது தபால் மூலமாக கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது போட்ட வீடியோ. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அதை நீங்களே கேளுங்க, அந்த வீடியோவில் உள்ளது கேட்டுருங்க, அப்புறம் இவங்க எப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் விளங்கிக்கிறீங்க. இணை கற்பிக்கும் இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்கிறீர்கள், அது கூடாது என்றால் பிதத்துகளை செய்து மதுகபை ஆதரித்து
மதுஹப் வழியை பின்பற்றும் இமாம்களை பின்பற்றி தொழலாமா? இவர்களை பின்பற்றி தொழுது இவர்களை நாம் இமாமாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டானா என்று கேட்கிறார். அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் இணை கற்பிக்கிறவங்களை பின்பற்றி தொழக்கூடாது என்பதற்கு தான் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப இணை கற்பித்தல்னா என்ன? அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லது அல்லாஹ்வுக்கு மேல இந்த நிலையில வந்து மற்றவர்களை வைப்பார்களே, ஆனால் அவங்க வந்து இணை கற்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இணை கற்பித்தல்ங்கிறது. அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து விதத்தான நல்ல காரியங்கள் நினைச்சு ஒன்று செய்கிறாருன்னு சொன்னா அது கண்டிக்கத்தக்க ஒரு குற்றமே தவிர அது நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம் இல்லை, நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம். நரகத்தில் அது கொண்டே தள்ளும், ஆனா பர்மனன்ட் நரகத்தில் எது தள்ளும்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை ஒருத்தர் செஞ்சால் அவர் நரகத்துக்கு போனார்னு வைங்க, நிரந்தரமா நரகத்தில் இருப்பார். அந்த மாதிரி பிரிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப வந்து ஒன்னு ஒன்னா எடுப்போம். மதுஹபை பின்பற்றாங்க இல்லையா? மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இணை கற்பிக்கிறாங்களா இல்லையா? இதை முடிவு செஞ்சாதான். விதத்து செய்யறாங்கிறதுனால நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களை பின்பற்ற கூடாதுன்னு முடிவு எடுக்க கூடாது. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து சில உமராக்கள் சில தலைவர்கள் வருவார்கள், அந்த தலைவர்கள் தான் பள்ளிவாசல்ல தொழுகையும் நடத்துவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா தொழுகையை ரொம்ப நேரம் தாழ்த்தி அவர்கள் தொழுவார்கள். அப்படி தொழுவார்களே, ஆனால் நீங்கள் உரிய நேரத்தில் தொழுது விட்டு அவர்கள் தொழுவும் போது அதுலயும் போய் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நேரம் கடத்தி தொழுவது வந்து ஒரு பிதத்து தான். அந்த பிதத்து செய்யறாண்டால் நீங்க முதல்ல நீங்க தனியா டயத்துக்கு தொழுதுருங்க, முன்னேரத்திலேயே லேட்டா தொழுவிக்கிறாங்க இல்லையா, அதுலயும் போய் நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நபிலாக உபரி தொழுகையாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? அந்த பிதத்தான காரியத்தை செய்யற ஒரு ஆளை பின்பற்றுவதற்கு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அந்த தொழுகையில் பிதத்து இருக்கக்கூடாது. தொழுகையில் அவர் பின்பற்றக்கூடிய வகையில் நமக்கு பிதத்து இருக்குமே, ஆனால் அதுல வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி வந்துடும். அப்படி ஃபாலோ பண்ணாத வகையில அவர் அளவில் பிதத்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாரே, ஆனால் அவரை பின்பற்றி தொழுவது நமக்கு என்ன இல்லை, எந்த வகையிலையும் நமக்கு தடை கிடையாது. ஆனா இணை கற்பிக்கிற ஆளை வந்து பின்பற்றக்கூடாது. இப்ப மதுகபை பின்பற்றக்கூடிய ஆட்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்களை நீங்க ரெண்டு வகையாக நீங்க அவங்களை பிரிக்க வேண்டி இருக்கிறது. மதுகபை பின்பற்றக்கூடிய உலமாக்களா இருந்தாலும் சரிதான், பொதுமக்களாக இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாம் என்ன செய்யல, இரண்டு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இரண்டு நிலையே? ஒரு சாரார் இருக்கிறார்கள், குர்ஆன்ல இன்னதுதான் இருக்கு என்று தெரிந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்னதுதான் என்று தெரிந்தாலும் அதுக்கு மாற்றமாகத்தான் இந்த மதுஹபில் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக எடுத்து காட்டப்பட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, குர்ஆன்ல இருந்தால் நான் பின்பற்ற முடியாதியா, ரசூல்லா சொன்னாலும் பின்பற்ற முடியாது, இமாம் சொன்னா தான் பின்பற்றுவேன், அதனால நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று பேசக்கூடியவர்களை நாம சந்திச்சிருக்கிறோம். அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் கேட்க முடியாது, இமாம் சொன்னா தான் கேட்பேன் அப்படிங்கிற நிலையில அவர்கள் பேசுவார்களே, ஆனால் இவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு ஈக்குவலா அல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு மேல கொண்டு யார வச்சுட்டாங்க, இமாம்களை வைத்து விட்டார்கள். இந்த மாதிரியான சிந்தனையும் இந்த மாதிரியான போக்கும் இந்த மாதிரியான வாதமும் இந்த மாதிரியான பேச்சும் யாராவது செய்வார்களே, ஆனால் இவங்களெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்கள் தான், இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது மாதிரியான ஆட்களை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது, பின்பற்ற கூடாது, என இணை கற்பிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் மதுகள் பின்பற்றக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள், அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் மதுகபுல உள்ளது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது அவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமாவெல்லாம் ஒன்றும் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் வந்து எங்களுக்கு விளங்க இல்லை, அவங்க கொஞ்சம் நல்லா விளக்கி எடுத்தால புரிஞ்சு சட்டத்தை சொல்றாங்க, அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையெல்லாம் இருக்குது என்று நினைத்து கொண்டு மதுகபை பின்பற்றுவார்களே, ஆனால் அந்த குற்றம் அவர்களுக்கு இருக்கிறது சிந்திக்காமல் பின்பற்றதுனால அதுக்குரிய தண்டனை இருக்கிறது. அது இணை கற்பித்தல் ஆகுமா? அது நிரந்தரமான நரகத்தில் கொண்டே தள்ளுமான தள்ள, நரகத்தில் தள்ளும். ஏன் சிந்திக்கல, எத்தனையோ பாவங்கள் நரகத்தில் தள்ளுமா இல்லையா? இணை கற்பித்தல் மட்டும் நரகத்தில் தள்ளாது, பாவங்களும் நரகத்தில் தள்ளும். இணை கற்பித்தல் வந்து நிரந்தர நரகத்தில் தள்ளும், மற்ற பாவங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு தண்டிச்சுட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வர்ற மாதிரியான முறையில் தள்ளும். இப்ப இவர் வந்து மதுகவை பின்பற்றாரு, ஏன்பா அப்படி செய்யற, ஏன் தொப்புள்ள கை கட்டுறன்னு கேட்கிறோம், அது வந்து மதுகபுல இருக்குது இல்லப்பா, ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்கு இல்ல, இமாமுகள் ஹதீஸ் படி தான் சொல்லியிருப்பாங்க, எங்க இமாம் அறிவாளி தான், அவரும் ஹதீஸ்ல உள்ளபடி தான் சொல்லியிருப்பாரு,
அப்படி நினைத்து கொண்டு அதை பின்பற்றுவார்களே ஆனால் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தாங்கன்னு சொல்ல முடியாது. மதுகபை ஏத்துக்கிறாங்க, மதுகபுல உள்ளது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதுதான் அதுல இருக்கும். இது பொதுமக்களுடைய நிலைமை இப்படிதான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஆலிம்கள்ல தான் நம்ம குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் நாங்க மதுகபை தான் பின்பற்றுவோங்கிற கூட்டம் இருக்குமே தவிர, பொதுமக்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது விளக்கி அவங்க சொல்றாங்க, விளக்கி சொன்னது கிடையாது, விளக்கி சொல்லாத நிறைய இருக்கிறது. அவங்க நினைக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை விளக்கித்தான் சொல்றாங்க, அதனால நம்ம பின்பற்றலாம். இப்ப இவங்களை இணைகற்பித்தல ஆக்க முடியாது. அப்ப அந்த மதுகபை பின்பற்றக்கூடியவர்களை ரெண்டு வகையாக பிரிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலும் கேட்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள், மதுகபுல உள்ளதும் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவியினர்கள், தப்பான வழியில் செல்பவர்கள். ஆனால் இணை கற்பிப்பவர்கள் இல்லை. எப்ப இணை கற்பிப்பவர்கள் இல்லைன்னு ஆகிவிட்டதோ அவங்களை பின்பற்றுவதில் மேட்டர் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அவங்களை பின்பற்றுதல் என்பதில் கூட பிரிச்சு பார்க்க வேண்டும். எப்படி அவர் தொப்புள்ள கை கட்டுறான்னு வைங்க, நீங்க நெஞ்சில கை கட்டினீங்க, அது உங்களை தடுக்க போறது இல்லை, அதனால நமக்கு ஒரு குழப்பம் வரப்போறது இல்லை, நம்ம சுண்ணத்துப்படி செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா சுபுகளை குணுத்து ஓதுறாருன்னு வைங்க, அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? இமாமிட்டு தனியா நிக்கணும், ஒண்ணு சேரணும் இல்ல பிரியணும்னு வரும். இப்ப அந்த நேரத்தில் நீங்க தனித்து நிக்க வேண்டிய ஒரு நிலை வரும் பொழுது அது மாதிரியான அந்த தொழுகைக்கு உள்ளேயே பிதேத்தை திணிச்சு அதை நீங்களும் செய்யற மாதிரி வறுமையானால், அதுல வந்து பிதேத்தை நீங்க செய்யற மாதிரி வர்ற காரணத்தினால அது மாதிரியான ஆட்களை பின்பற்ற கூடாது அது மாதிரியான நேரங்கள்ல. மற்றபடி வந்து அவர் தொழுகிற நேரத்தில் அவரு அவருபடி தொழுதுட்டு போறாரு, நம்ம தொழுகையை சுண்ணத்துப்படி செய்ய முடியும் என்று இருக்கும். அவர் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறாரு, நம்ம ஆமீன் சொல்ல முடியும், அழகா செஞ்சுட்டு போயிடலாம், இது ஒரு மேட்டர் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த மூழுது ஓதர கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மூழுது ஓதுறாங்க, மூழுது ஓதரால கூட ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா ஆலிம் சாக்கல்னு சொன்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சா ஓதுறாங்க கிடையாது. மூழுது ஓதுறது என்ன? மூழுதுல அப்பட்டமான சிறுக்கு இருக்கிறது, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை வந்து சிறுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கக்கூடிய மூலவிகளும் இருக்கிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பவர்னு வருமா? என்னப்பா இப்படிலாம் இருக்க, ஏன் மன்னிக்க மாட்டாங்க? மன்னிப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிக்க முடியும். இப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு மூழுது ஓதுற கூட்டமும் இருக்கிறது. இவன் அப்பட்டமா சிறுக்கு வைக்கிறான். இன்னொருத்தன் இருக்கிறான், அரபி அவனுக்கு யாரும் தெரியாது, 7 வருஷம் மார்சால இருந்திருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? நீங்க பாவத்தை மன்னிப்பவர்னா வந்து ரசூலுல்லாஹ்வை அடிச்சிருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை திட்டிருப்பாங்கல்ல, அந்த பாவத்தை ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கல்ல, அதைத்தான் சொல்றோம். எங்க பாவத்தை மன்னிப்பாங்கன்னு நாங்க சொல்லலங்கிறான். அப்ப அந்த அர்த்தம் இல்லாட்டா கூட அவன் மனசாட்சிப்படி அவன் என்ன நினைக்கிறான்? ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க, அவங்க காலத்துல அவங்களை யாராவது திட்டியோ பேசியோ இருந்தால் அதைத்தான் மன்னிப்பாங்க, அதைத்தான் நாங்க இதுல சொல்றோம் அப்படி நினைத்தானே ஆனால் அவன் ஒரு அறிவீனன் என்று சொல்ல முடியுமே தவிர, விவரம் இல்லாதவனா இருக்கான்னு சொல்ல முடியுமே தவிர, ஒரு பிதாத்தை செய்கிறான் என்று சொல்ல முடியுமே தவிர, இப்படி சொன்ன பிறகு அவன் எப்படி இணைகற்பித்தவன் சொல்ல முடியும்? இதுதான் அதுக்கு அர்த்தம்னு அவன் தப்ப வழங்கி கொண்டானே ஆனால், நம்மள்ட்ட ஒருத்தன் வர்றான் சைனா பாஷையில வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி தர்றான், நீங்களும் சொல்லிவிட்டீங்க, நீங்க இணைகற்பிச்சது ஆகுமா? அர்த்தம் தெரியலையே உங்களுக்கு. அப்ப அர்த்தம் தெரியா? பொதுமக்கள்லாம் அப்படித்தான், பொதுமக்கள்லாம் மூழுது ஓதுறாங்களே, அவங்களையும் ரெண்டு வகையா பிரிக்கணும். இந்த கொள்கையை நம்பிக்கொண்டு மூழுது ஓதுறவன் இருக்கிறான், இந்த கொள்கையை அவுளியாட்ட கேட்கலாம், ரசூலுல்லாட்ட கேட்கலாம், மூழுது ஓதுன சபைக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட துவா செய்யலாம், கோரிக்கையை வைக்கலாம், அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க என்று நினைத்து கொண்டு மூழுது ஓதுவார்களே ஆனால் அவர்கள் இணை கற்பிக்கிறார்கள் என்பதற்காக அவங்களை பின்பற்ற முடியாது. அதே நேரத்தில் மௌலூதுல என்ன ரசூலுல்லாஹி சும்மா பாராட்டுற வேற ஒண்ணும் இல்லைங்க, அல்லாஹ் தாங்க எல்லாமே, ரசூலுல்லாஹி சும்மா புகழ்றவங்க இது தப்பாங்க அப்படின்னு சொன்னானே ஆனால் அது வந்து தப்பான ஒரு பிதத்தை செய்யறான் என்று அவனை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அதுவும் குற்றம் அதுவும் நரகம் என்று எடுத்துக்கொள்ளணும் தவிர, அது இணை கற்பித்து நிரந்தர நரகத்துக்கு போவான்னு எடுத்துக்கொள்ள முடியாது. விளங்கி அதை ஒத்துக்கொண்டு ஆமா அதுல உள்ள கரெக்ட் தான், அப்படி செய்யலாம், அவங்க பிள்ளைய தருவாங்க, அவங்க செல்வத்தை தருவாங்க, அவங்க மௌத்தா போகல, இந்த சபைக்கு வருவாங்க, இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவனா இருந்தால் அவன் மூழுது ஓதும்போதுதான் என்னவாக இணை கற்பித்தல்ங்கிறது வரும். இப்படி எல்லா வகையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவா இருக்கணும். அதாவது இல்லா அந்தரவு குஃப்ரன் பவாஹன் இந்த கும் இனல்லாஹி புர்ஹானும், தெல்ல தெளிவாக அல்லாவிடம் இருந்து சான்று இருந்து சான்று இருக்கக்கூடிய குஃப்ரை கண்டாலே தவிர அந்த கெட்ட தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த இணை கற்பித்தல் சொல்வதாக இருந்தால் தெல்ல தெளிவா, சாதாரண குற்றம் கிடையாது இது, இதை ஒருவர் மீது சுமத்துவதற்கு என்ன இருக்கணும்? தெல்ல தெளிவா டிக்ளேர் பண்ணி நீ இந்த மாதிரி சொல்றியடா, இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றியான்னு அவன்கிட்ட கேட்கணும். ஆமா இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றேன்னு சொன்னா தான் அவன் இணை கற்பிக்கிறான். இல்ல அந்த அர்த்தத்துல சொல்லலங்கண்ணா, எனக்கு தெரியாது, அல்லாட்டை தான் வணங்கணும்னு அந்த அர்த்தம் கிடையாது. சும்மா ரசூலுல்லாஹ் பாராட்டணும் வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னானே ஆனால்
அவனை இணை கற்பித்ததுல நம்ம தள்ளிடக்கூடாது. அதே நேரத்தில் அவன் செய்த தப்புங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுவும் நரகத்தில் அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நரகத்தில் சேர்க்கும் என்பதில் என்ன இல்லை, மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து குறைஞ்சபட்சம் 10 வருஷம், அதுக்கு மேலே கூட இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன கருத்து, இந்த கருத்தை நான் மாத்திரம் இல்லாமல் டிஎன்ஜியில் உள்ள எல்லா ஆலிம்களுமே எளிய மார்க்க நிகழ்ச்சியில் இது மாதிரி கேள்வியை சந்திக்கும் பொழுது இதே பதிலை சொல்லியிருக்கிறாங்க. நூலு தோறவனெலாம் சிறுக்குன்னு சொல்லிடக்கூடாது, மதுகப்பில் இருக்கிறவனா சிறுக்குன்னு சொல்லக்கூடாது. சிறுக்குன்னு சொல்கிறாங்க மனசில் அவன் நம்புறதை வச்சு தான் சிறுக்குங்கிறது வரும். அவன் மருது மூலதுக்கு தாப்ப என்ன நினைக்கிறான், சும்மா ரசூலா புகழ்றவங்க புகழ்றது தான் வர ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறான். இன்னும் உங்களோட அது பெரிய ஆலிம்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நீ சின்ன பயல்வோ, அவங்க பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் ஒழுங்காக அர்த்தம் செய்வாங்க, உங்களுக்கு அர்த்தம் செய்ய தெரியலன்னு நினச்சிக்கிட்டு அவன் மூலது போதனால சிறுக்கு வச்சவன, அவன் சிந்திக்க மறுத்தவன் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால், முந்தி வந்து மூலது ஓரம் எல்லாரும் சிறுக்கு நம்ம சொல்லியிருந்தோமா, இப்போ மாற்றிட்டோமா, டீனேஜ் வந்தவர் மாற்றிட்டோங்கிறாங்க. ஆனால் கூறுகட்டவங்களாம் இதாண்டா முந்தி உள்ள விஷயம், இப்போ என்னத்தினால இது துடிக்கிறாங்க என்று கேட்டால், மக்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு கருத்து உருவாயிருச்சு. எப்படி மர்க்கஸ் உண்டானிச்சில், ஜமாத்து நிலைப்பாடு இதுதான், கொள்கை இதுதான், காலப்போக்கில் நமக்குன்னு ஒரு மர்க்கஸ் உண்டான பிறகு இவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. எப்படி சரிக்கு இந்த மதுகு பள்ளிக்கு போகக்கூடாது, பிதத்து பள்ளிக்கு போகக்கூடாது, அதை தடு அது அதனால் நம்ம பள்ளிவாசம் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு இவங்களாகவே ஒரு மெயின் செட்டில் நம்மளை அறியாமல் உட்காந்துருந்துருக்குறாங்க. இப்போ இதை சொன்னோன்னு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த பிள்ளைக்கெல்லாம் போயிடுவாங்களே, நம்ம போட்டு பிளேடு பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இதுக்கு அது பரவாயில்லைன்னு போயிடுவாங்களேன்ட்டு ஆடி போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது புதுசு மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், இதை வந்து நான் சொல்வதை விட இதே விஷயத்தை அதாவது இன்னொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன், விதத்து செய்கிற இமாமை பின்பற்றலாமா அதையும் தெரிஞ்சுக்கிறேங்க, பல தடவை சொல்லியிருக்கிறேன், அதை இதையும் கூட தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு அதுவும் பின்னால் நின்று தொழுகலாமா? இந்த இணை கற்பித்தலை தவிர வேற வேற தப்புகள் செய்யறாங்கன்னு வைங்க, மனுஷனா தப்பு செய்யறவனா தான் இருப்பான். தப்பு செய்யறவனெல்லாம் இமாமத்தை இமாமா இருக்க கூடாதுன்னா ஒருத்தருமே இமாமா இருக்க முடியாது. எந்த மனிதராக இருந்தாலும் அந்த மனிதர்கிட்ட தவறு இல்லாமல் இருக்குமா? தவறு இல்லாட்டி மனுஷன் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான தவறு இருக்கும். அப்போ இவர்கிட்ட எந்த தவறு இருக்கு, அவர் அந்த தவறு இருக்கு, அதனால இமாமா இருக்கக்கூடாது என்று நம்ம நிலைப்பாடு எடுத்தோம் என்று சொன்னால், யாரை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் அவற்ற ரெண்டு தவறை நமக்கு பார்க்க முடியும். அப்போ ஒருவருமே தொழுகைக்கு இமாமத்தாக இருக்க முடியாது, இமாம் செய்ய முடியாது. அப்போ இணை கற்பித்தல்ங்கிற ஒரு தவறை தவிர வேற மாதிரி தவறுகள் வந்து மனிதர்கள்ட்ட இருக்குமையானால், அவங்க வந்து இமாமாக இருப்பதற்கு தகுதி உள்ளவங்க இல்லைன்னு குர்ஆனில் கிடையாது, ஹதீஸில் கிடையாது. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான், மனிதர்கள்னு சொன்னாலேயே தவறு தான் செய்வாங்க. தவறுனா பெரிய பாவம் சின்ன பாவம், ஒருத்தர் கூட செய்வார் ஒருத்தர் குறைய செய்வார், பாவம் இல்லைன்னு யாரை பற்றியும் சொல்ல முடியாது. இவர் அப்பளை கற்ற 100% தவறே இல்லாதவர்னு ஒரு ஆளை காட்ட முடியுமா? ஒருவரை கூட காட்ட முடியாது. அவன் மலக்குமார்கள் தான் வந்து ஜமாத்து நடத்துகிற மாதிரி வந்துடும். அதனால் வந்து விதத்து செஞ்சாலும் வேறு வேறு தவறுகள் செஞ்சாலும் வேறு வேறு தீமையான செயல்கள் ஒருத்தர்கிட்ட இருந்தாலும் தொழுகையுடைய முறைப்படி அவர் தொழுவாரையானால் அவர் தாராளமாக என்ன செய்யலாம், இமாமாக தொழுவலாம், தொழுகையை நம்ம பின்பற்றி தொழுவலாம், மார்க்கத்தில் கூடும். இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சிந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த பதிலாக நம்ம சொல்லிட்டு வந்தோம். நான் போன தடவை போன வாரம் சொல்லும்போது இதை சொன்னேன், இது புதுசும் பாங்க, அப்படி மெயின் செட் ஆகி போயிட்டாங்க. நம்ம பள்ளியை விட்டு வேறு பள்ளிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பேஸு போயிடும், வாலி வசூல் போயிருங்கிற மென்டாலிட்டி இருக்கிறதுனால அப்படி கிளப்புவாங்கன்னு தெரிஞ்சு தான் நானே என்ன சொன்னேன், போன வாரம் தொழுவலாமுங்க, இது புதுசு இல்லைங்க, முந்தைய ஆதியிலேருந்து இதுதான் நம்முடைய கருத்து என்பதை சொன்னேன். இப்படி ஏற்கனவே சொன்ன அந்த பேக்ரவுண்டில் டிஎன்ஜி இருக்கும்ல அந்த பெரிய வீடியோவில் அந்த குணுத்து ஒரு சம்பந்தமாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். குணுத்துனா இப்போ சுபூவில் குணுத்து வர்றாரு, அப்படி ஓதும் பொழுது நம்ம வந்து அதை பின்பற்ற முடியாமல் போயிடும், அதனால் வந்து அதில் பின்பற்றக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். இதை மட்டும் பின்னாடி நாங்கள் மாற்றியும் இருக்கிறோம். எதை வச்சு மாற்றியிருக்கிறோம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்து தொழுதாங்க, நம்ம நின்று தொழ சொன்னாங்க, நம்ம நிற்கிறத நம்ம நிற்கிறோம், முதல்ல ரெண்டையும் சரின்னு சொல்லியிருந்தாங்க உட்கார்ந்து தொழ சொல்லி, பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, இமாம் உட்கார்ந்து தொழுதாலும் நீங்கள் நின்று தொழுவுங்க, உங்கள் கடமை நீங்கள் செஞ்சுக்கிறங்க, அவர் கடமை அவர் செஞ்சுக்கிடுவாருன்ற வந்து அடிப்படையில் குணூத்தருவதுனால் நீங்கள் சும்மா நின்று போயிடலாம், அது தவறு இல்லைங்கிற மாற்றிக்கிட்டோம். அந்தபடியாக தேடின கிடைக்கல, இன்ஷால்லாஹ் தேடி எடுத்துருவோம். அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்போ வந்து குணுத்துவதுனா வந்து பரவாயில்லைன்னு சொல்கிறாரு, முதல்ல கூடாதுன்னு சொன்னாருன்னு பண்ணுறாங்க.
அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டால், இவங்களுடைய ஓமன்கிறதுக்காக வேண்டி ஒரு எளிய மார்க்கம் நடத்துகிறாங்க. வெளிநாடு தானே, இந்தியாண்டா அதை இந்த மாதிரி நடத்திருக்க மாட்டாங்க. ஓமனாக இருக்கும்போது அங்கே போய் தொழுவேன், அங்கே போய் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடிச்சி உள்ள வச்சுக்கிடுவாங்கள. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஓமனில் உள்ள ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி தான் அதில் வருது. அதில் கேள்விக்கு பதில் சொல்லும். இதே போகிறது கிட்டத்தில் உள்ளது, 2019 உள்ளது தான் இது. இப்போ உள்ள ஒரு ஆளுமின்னு பேசுகிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு, இது முழுசாக கேளுங்க. இப்போ வந்து யார் நெகட்டிவ் உள்ள இருக்கிறா, யார் பாசிட்டிவ் இருக்கிறான்னு உடனே செய்யும் விளங்கிக்கிறோம். இந்த வழியை கேளுங்க. சகோதரர் கேள்வி கேட்கிறார், ஓமன் போன்ற நாடுகளில் அதிகமான பள்ளிவாசல்களில் கை கட்டாமல் தொழுவதும் ஒரு சலாமை கொண்டு முடிப்பதும் தஷஹுதில் விரலை அசைக்கவோ அல்லது நீட்டவோ இல்லாமல் தொழுகிறார்கள். இந்த பள்ளியில் நாம் தொழலாமா? இமாமை பின்பற்றி தொழலாமா? நாம் அறிந்தவரை இணை வைப்பு போன்ற காரியங்கள் நடக்கவில்லை, இந்த பள்ளியில் தொழுவது கூடுமா என்று கேட்கிறார்கள். வெளிநாடுகள்லேயோ அல்லது உள்நாட்டிலேயோ சில பள்ளிகளில் இணை வைப்பு இல்லை, அங்கு இருக்கக்கூடிய இமாமும் இணை வைக்கக்கூடியவராக இல்லை, ஆனால் சில காரியங்களை தவறாக செய்கிறார், ஒரு பிதாத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார், அல்லது தொழுகையிலேயே சில முறைகளை தவறாக செய்கிறார் என்றால் இவரை நாம் பின்பற்றி தொழலாமா என்பதுதான் இவர் கேட்கக்கூடிய கேள்வியினுடைய கருத்து. இணை வைப்பு செய்கின்ற இமாமை பின்பற்றக்கூடாது என்பது தெளிவு. பிதாத்து செய்யக்கூடிய இமாம் அல்லது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பிதாத்தாக செய்கிறார் என்றால், மார்க்கத்தில் அடிப்படையே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அது பிதாத் என்று சொல்வோம். அடிப்படையே இல்லை, மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, புதிதாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. குல்லு முஹதசத்தின் பிதா, புதுவாக உருவாக்கப்பட்ட எல்லாமே பிதாத். இப்படி மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் என்றால் அந்த காரியம் பிதாத் என்று சொல்லப்படுகிறது. அதுபோன்ற பிதாத்துகளை செய்வோராக இருக்கிறார். அல்லது தொழுகையினுடைய முறைகளையோ அல்லது இன்ன பிற மார்க்கத்தினுடைய விஷயங்களையோ தவறாக விளங்கி கொண்டவராக இருக்கிறார். தவறாக விளங்கி கொண்டவர்னா என்ன, ஒரு பலவீனமான ஹதீஸை வச்சு விளங்கிக்கிறாரு, அல்லது ஒரு சட்டத்தை வேறு தவறான முறையில் விளங்கி கொள்கிறார். இது போன்று தவறாக மார்க்க விஷயத்தை விளங்கி செயல்படுத்துபவராக இருந்தாலோ அவரை பின்பற்றி தொழுவதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. பிதாத்து செய்பவராக இருந்தாலும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவறாக விளங்கி கொண்டு செய்வராக இருந்தாலும் அவரை பின்பற்றி தொழுவதில் எந்த தப்பும் இல்லை என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான ஒரு பதிலை, இதற்கான ஒரு விடையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு பின்னால் சில ஆட்சியாளர்கள், சில தலைவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தொழுகையை பாழ்படுத்துவார்கள். எப்படி பாழ்படுத்துவாங்க? தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் தொழுக வேண்டும். ஒவ்வொரு தொழுகையுமே அதற்குண்டான நேரத்தில் தொழ வேண்டும். கித்தாபன் மௌக்கூத்தா, தொழுகை எத்தகையது, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அப்போ நேரம் குறிக்கப்பட்ட கடமைனா ஒவ்வொரு தொழுகைக்கும் எந்தெந்த நேரத்தை ஆரம்ப நேரம், முடிவு நேரம் என்று சொன்னார்களோ அந்த முடிவு நேரத்திற்குள் நிறைவேற்றி விட வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முடிவு நேரத்தையெல்லாம் தாண்டி இவர்கள் இஷ்டத்திற்கு தொழுகையை தாமதப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் உங்களிடத்துல வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஒரு நபி தொழர் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அப்போ நான் என்ன செய்யணும், அப்போ நான் வந்து அவரோட சேர்ந்து தொழலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ அவரோடு சேர்ந்து தொழலாம், நீ அந்த தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் தொழுது இருக்க வேண்டும். இப்போ அந்த தொழுகை என்னவாயிடும்னா உனக்கு ஃபைன்னஹா லக்க நாஃபிலத்துன், அது உனக்கு ஒரு நஃபீலாக, உபரியான வணக்கமாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆட்சியாளர்களாக இருக்கிறதுனால அவங்கள போய் நம்ம பின்பற்றி தொழுதும் ஆகணும், நெருக்கடியான சூழ்நிலை நிலவுகிறது. இப்போ என்ன செய்யுங்கன்னா நீங்கள் உங்களுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய வணக்கத்தை நீங்கள் செஞ்சிடுங்க, அது உங்களுக்கு உங்களுடைய கடமை நிறைவேறியதாக ஆகிவிடும். ஆட்சியாளர்களாக இருக்கிற அந்த இமாம்களை நீங்கள் பின்பற்றி தொழணும் என்பதனால அவர்களை நீங்கள் போய் பின்பற்றி தொழவும் செய்யுங்க, அது உங்களுக்கு என்னவாயிடும், ஃபைன்னஹாலக்க நாஃபிலா, அது உனக்கு உபரியாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1340 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் இப்னு மாஜா, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த செய்தியில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆட்சியாளர்கள் என்பதனால் நிர்பந்தம் எடுப்ப என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் வந்து தொலை சொன்னாலும் கூட
அவர்களோடு சேர்ந்த தொழுகை கூடாது என்று ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கல. நீங்க வந்து தொழுகுறீங்க, எதுக்காக வந்து தொழுகுறீங்கன்னா உங்களுடைய கடமை நிறைவேறிடுச்சு. கடமை நிறைவேறினாலும் கூட இவர்கள் உங்களுடைய தலைவர்கள், இவர்களை புறக்கணித்து விட்டு சென்றால் அவர்கள் புரட்சி செய்வார்கள், உங்களுக்கு எதிராக களம் காணுவார்கள். அதனால நீங்க இவர்களோடு வந்து தொழுகுறீங்க. இப்படி தொழுதாலும் கூட அந்த தொழுகை என்ன ஆகல, கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அது உங்களுக்கு நஃபீலாக ஆகிவிடும், உபரியான நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து இந்த தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டு பிற்படுத்தி எந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அந்த நேரத்தில் தொழாமல் அந்த தொழுகையினுடைய நேரத்தை பால்படுத்தி தங்களுடைய இஷ்டத்திற்கு ஒவ்வொரு நேர தொழுகையையும் தொழக்கூடிய பிதாத்தாக தொழக்கூடிய அந்த இமாம்களை பின்பற்றி நாம் தொழலாம், அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய கருத்து, பிதாத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை நாம் பின்பற்றி தொழலாம், அவர்களை பின்பற்றி தொழுவதில் எந்த தடையும் இல்லை என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கி கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு தொழ சொன்னது நேரத்திற்காகத்தான், இவரிடம் கூடாது என்பதற்காக அல்ல. கூடாது என்று சொல்லியிருந்தால் அவர் அந்த இமாமோடு சேர்ந்து தொழுதல் தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைத்திருக்காது. நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அது நஃபீலாக ஆகும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது, அதில் எந்த தடையும் இல்லை என்று தெரிகிறது என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இந்த செய்தியை வைத்து தான் ஒரு பிதாத் செய்கிறார் அல்லது ஒரு சில தவறுகளை, மார்க்க சட்டத்திட்டங்களை சரியாக விளங்கி கொள்ளாமல் சில தவறுகளை செய்கிறார் அல்லது பலவீனமான ஹதீஸ்களை வைத்து முடிவு செய்து ஒரு சில விஷயங்களை செய்கிறார் என்றால், இவருக்கு பின்னால் தொழலாமா என்றால் தாராளமாக தொழலாம். இவரிடத்தில் இணை வைப்பு இல்லை என்றால், இவர் சிற்கான காரியங்கள் எதையும் செய்யவில்லை என்றால், அந்த பள்ளிவாசலில் சிற்கான இணை வைப்பான காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றால் தாராளமாக அவரை பின்பற்றி தொழுவலாம். அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. இப்போ என்ன விஷயம்னா, தொலை வைக்கக்கூடியவர் தொழுகையினுடைய முறையில் மாற்றம் செய்கிறார். தொலை வைக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, தொழுகையினுடைய முறையில் மாற்றம் செய்கிறார். எப்படி, அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி கைகளை கட்டணும். இவர் என்ன பண்ணுறாரு, கைகளை அப்படியே விட்டுறாரு. சலாம் கொடுக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா என்று சொல்லுகிறார். அந்த கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சொல்கிறார். ஆனால் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா ஒரு தடவை தான் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லும்போது வலதுபுறமும், ரஹ்மத்துல்லா என்று சொல்லும்பொழுது இடதுபுறமும், இப்படி திரும்புகிறார். இப்படி தொழுகைக்குள்ளே மாற்றம் செய்கிறாங்களே, தொழுகைக்குள்ளே தவறாக செய்கிறாங்களே, இவங்களை பின்பற்றி தொழலாமா என்று அவர் கேட்டிருக்கிறார். இப்படி தொழுகைக்குள்ள தவறாக மாற்றமாக செய்கிறார்கள் என்றால் இரண்டு விதமாக நம்ம பிரிக்கணும். ஒட்டுமொத்தமாக ஒரு பிதாத்து தொழுகைக்கு சம்பந்தமில்லாத ஒரு பிதாத்துகளை செய்கிறார்கள் என்றால், தொழுகைக்குள்ளே இல்லாமல் தொழுகைக்கு வெளிச்சார்ந்த விஷயங்களை பிதாத்து செய்கிறார்கள் என்றால் அவர்களை பின்பற்றி தொழுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது பொதுவான விஷயமாக இருக்குது. இப்போ தொழுகை விஷயத்திலேயே சில பிதாத்துகளையோ அல்லது தவறான விஷயங்களையோ அல்லது தவறான சட்டங்களையோ அமுல்படுத்துகிற வகையில் அவர்களுடைய தொழுகை அமைந்திருக்கிறது என்றால் இந்த இமாம்களை பின்பற்றி தொழலாமா என்ற கேள்வி நிற்கிறது. இதை இரண்டு வகையில் நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம், அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள், அவர் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் நமக்கு பாதிக்காத வகையில் இருக்கிறது என்றால், நம்மை அடையாத வகையில் இருக்கிறது என்றால், அப்போ நாம் என்ன பண்ணலாம், அவரை பின்பற்றி தொழலாம். இப்போ உதாரணத்துக்கு இவர் கேட்ட கேள்வியை எடுத்துங்களேன். இமாமு தக்பீர் சொல்லிட்டார், நமக்கு அந்த தக்பீர் அடைஞ்சிருச்சு. நாம் தக்பீர் கேட்டுட்டோம், அல்லாஹ் அக்பர்ங்கிற தக்பீரை கேட்டுட்டோம்னா நாம் என்ன பண்ணலாம், கைகளை கட்டலாம். அவர் கைகளை கட்டவில்லை என்றாலும் கூட நாம் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய நாம் கைகளை கட்டலாம். அவர் செய்கின்ற அந்த தவறு, அவரை நான் பின்பற்றி தொழுகின்ற காரணத்தினால அந்த பாதிப்பு நம் மீது பரவவில்லை. அவர் கைகளை கட்டாமல் அவிழ்த்து கீழே விட்டு தொழுது கொண்டிருந்தாலும் கூட நாம் கைகளை கட்ட முடியும் என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இது போன்ற விஷயங்கள் இருக்கும் என்றால் அப்போது நாம் என்ன பண்ணலாம், நாம் இவரை தாராளமாக பின்பற்றி தொழலாம். இப்போ விரல் அசைகளை ஒருத்தவர் ஹதீஸ்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் அல்லது தவறாக விளங்கி கொண்டு அல்லது பலகீனம் என்று விளங்கி கொண்டோ அல்லது ஹதீஸ்களை எப்படி புரிய வேண்டுமோ என்னென்ன அர்த்தம் கொடுக்க வேண்டுமோ அப்படி அர்த்தம் கொடுக்காமலையோ விரல் அசைக்காமல் இருக்கிறார், இப்படி ஒரு தவற செய்கிறார். இவரை பின்பற்றி தொழலாமான்னு கேட்டால், அவர் விரல் அசைக்கவில்லை என்றாலும் கூட அந்த அவர் விரல் அசைக்காமல் இருப்பது நமக்கு பரவவில்லை, நமக்கு அந்த பாதிப்பு அடையவில்லை. நாம விரலசைத்து தொழலாம் என்கின்ற நிலையில் சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றோம். இப்படி இது போன்ற காரியங்கள்ல இவரை பின்பற்றி தொழலாம். ஒருவேளை அவர் செய்கின்ற அந்த பிதாத்தோ தவறான காரியமோ நம்மையும் வந்து அடையக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தொழுவாங்க. இது என்ன, இது ஒரு தவறான காரியம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பொறுத்தவரையிலே நிதானமாக தொழுகை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள் என்பதை ரசூலுல்லாஹி நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அப்படி நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தவறாக என்ன பண்றாரு, வேக வேகமாக தொழுகிறார். சில இடங்கள்லாம் கின்னஸ் சாதன தொழுகையெல்லாம் பார்த்தோம்ல, குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சொற்ப நேரத்தில் எத்தனையோ ரக்காத்துலாம் தொழுகிறாங்கண்டு. இப்படி மார்க்கத்தில் இல்லாததை செஞ்சு வேகமாக எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தவறாக தொழுகையை நிறைவேற்றுறாங்கன்னா, இப்போ நம்ம அவங்க கூட சேர்ந்து தொழுதா என்ன கிடையாது, நமக்கு சக்தி இல்லை. இப்போ அந்த இமாமத்தில் அவர்கள் இணை வைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னா இப்போ நமக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது. அவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் தக்பீர் கட்டியாகணும், அவ அடுத்த செகண்ட் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் ருக்கு போய் ஆகணும். ஏன்னா இமாம் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் அவரை பின்பற்றுவதற்காக. அப்போ அவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் தக்பீர் கட்டணும், அவர் ருக்குக்கு போனால் நாமளும் ருக்குக்கு போகணும் என்கின்ற ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் வர்றதுனால, ஒரு நெருக்கடி வர்றதுனால, அவர் செய்கின்ற தவறை நாமும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறதுனால, இது போன்ற ஒரு நிலைகளில் நாம் அவரை பின்பற்றக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தை இப்படி ரெண்டாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, அவர் செய்கின்ற பிதாத்தோ தவறோ நம்மிடம் வந்து அடையாவிட்டால், நாம் செய்யாமலும் இருக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால், அப்போ அவரை பின்பற்றி தொழுவதில் எந்த குற்றமும் இல்லை. அவர் செய்கின்ற பிதாத்தும் தவறும் நம்மையும் வந்து அடையும், நாமும் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்றிருந்தால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது. அப்படி தொழுதால் நம்முடைய தொழுகையினுடைய முறையும் மாறிவிடும், நாமும் பிதாத் செய்தவர்களாக ஆகிவிடுவோம். இந்த விஷயத்தை இரண்டாக பிரித்து, நாமும் அந்த பிதாத்தை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற வகையில் இருந்தால் அப்போது விலகி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அவர் செய்தாலும் கூட, நாம் யாரை பின்பற்றி தொழுகிறோமோ அந்த இமாம் சில தவறுகளை செய்தால் கூட, நாம் அந்த தவறுகளை செய்யாமல் அந்த தொழுகை தொழலாம், அவரை பின்பற்றி கூட செய்யாமல் தொழலாம் என்று நாம் இருந்தோம் என்றால், அப்போது இது அனுமதிக்கப்பட்ட காரியம்தான் என்றும் நாம் இந்த செய்திகளை விளங்கிக் கொள்ளலாம். இதில் என்ன உங்களுக்கு தெரியுது, ஜமாத் ஆரம்பத்தில் இதான் நிலைப்பாடு. இப்படி பேசுகிறாருன்னா இப்படி தான் பேச முடியும், மாற்றமாக பேச ஆதாரம் இல்லை. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டால், விதத்தை செஞ்சால் தொழக்கூடாதுன்னு சொன்னால் ஆதாரம் காட்டணும்ல, ஆதாரம் கிடையாது. இருக்கிற ஆதாரங்களாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், யாரை வேணாலும் செருக்கு வைக்கலைன்னா யாரை வேணாலும் நீங்கள் பின்பற்றி தொழலாம். இதுதான் ஜமாத் நிலையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து அவன் பள்ளியாசலுக்கு வராதுன்னு விரட்டினதுனாலையும் செருக்கு வச்சதுனாலையும் மறுக்கசம் உண்டாக்கிட்டோமா, உண்டாக்கிட்டு தொழுகிட்டு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை கடந்து நம்மளாக ஒரு எண்ணத்தை உண்டாக்கிக்கொண்டோம். அவங்க பள்ளியில் தொழவே கூடாது, அந்த இமா பின்பற்றவே கூடாதுன்னு ஒரு கருத்து உருவாகி போச்சு. சிறுக்குனால தான் அப்படி செஞ்சோன்னு புரிய வைக்கலை, விளங்க வைக்கலை. எல்லாம் என்ன மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னு கேட்டால், அதை பிதத்தை செஞ்சால் பின்பற்றக்கூடாது, அதை செஞ்சால் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விளங்கி கொண்டு அந்த பள்ளி பக்கமாக போகக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, மாறிக்கிட்டாங்க. மார்க்கம் இது தான், இதுக்கு மாற்றமாகலாம் என்ன செய்ய முடியாது, எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது. இப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸில் இருந்து பேசணும். நீங்களாக ஒரு சிந்தனைக்கு, உங்கள் இயக்கத்தில் உள்ள இப்போ உள்ள நிலைப்பாடாக தானே இது. முந்தி நான் இருக்கும்போது சொன்னதாக தான், நான் இருக்கும்போது ஒவ்வொரு ஆலிம்களும் உங்களுடைய எளிய மார்க்கத்தில் இந்த கருத்தை பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் எடுத்துப்பட்டு அது ரொம்ப நேரம் ஓடி போயிடும். இப்போ நான் வந்த பிறகு பேசின பேச்சு இது, 2019 உள்ளதுக்கு தான் எடுத்து போட்டிருக்கிறேன், முந்தினது எடுத்து போடலை. அப்போ அவர் இருக்கும்போது எங்களை வழிகெடுத்துட்டாரு, இப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டோன்னு நீங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா நான் வந்த பிறகு தான் அந்த பேச்சு பேசப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது அப்போ இப்போ இமாம்களை பொறுத்த வரைக்கும் யாரை வேணால் சிறுக்கு வைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பின்பற்றி தொழலாம் என்பது தான் அன்றிலேருந்து இன்று வரைக்கும் நம்ம நிலைப்பாடாக இருக்கிறது. இது ஒன்றுக்குத்தான் ஆதாரம் இருக்கிறது. இதுக்கு மாற்றமான கருத்து உதாரணம் பரையளவி இருக்கிறாங்க. பரையளவிகள் வந்து அந்த மூலதூர் உள்ள சிறுக்கு சரின்ற சொல்லுவாங்க, அவங்களுக்கு பின்பற்ற முடியாது. தேவ்பந்திகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அது சிறுக்கலாங்க, இது சிறுக்கு இல்லைம்பாங்க, நீங்கள் தப்பாக விளங்கிக்கிட்டீங்க, அந்த அர்த்தத்துக்கு வராது அப்படின்னு கொடுப்பாங்க. மூலதை ஓத ஆதரித்தாலும் அது என்ன செய்வாங்க, அதில் சிறுக்கு இல்லைம்பாங்க. அப்போ சிறுக்கு மனசில் வந்து இறைவனுக்குரிய அந்த ஆற்றலை வல்லமை அவனை யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்படி இருந்து கொண்டு மூலதை அரபியில் இருக்குது, தமிழில் இல்லாது, ஏதோ அர்த்தம் செய்கிற விஷயத்தில் பெரிய பெரிய அஜர்த்தமார்கள் கரெக்டாக செஞ்சுருப்பாங்க, இவங்க சின்ன பயில்வோ தப்பு தப்பு அர்த்தம் செய்கிறாங்க என்று நம்மளை பற்றி நினைத்து கொண்டு அவங்க அதை ஓதினார்கள்னால் அவங்களெல்லாம் முஷிரிக் ஆக்கக்கூடாதுங்கிறதையும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறோம். இது மாதிரி இதழ்கள்லையும் அந்த காலத்து ஆற்றுக்கு எழுத்து வடிவன பதில்கள்லையும் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம். அதுகளை எடுத்தால் பெரிய தொகுப்பாக போயிடும். அப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டால், வேணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு வாதத்தை வைத்து இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, இது உண்மை இப்படி சொன்னோம் என்று சொன்னால், இப்போ இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு தௌஹீத் ஜமாஅத் பள்ளியில் பயானெலாம் கேட்குற மாதிரி இல்லை, பொய்கள்லாம் பரப்புகிறாங்க, இதுக்கு அங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு போயிடுவானோன்னு பதறி கொண்டு தான் அவங்க நிலைப்பாட்டுக்கு மாற்றமானதே என்ன செய்கிறாங்க, அதை பரப்பி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதுதான் அது அடிப்படையான ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.